any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand எங்க அப்பாவை யாருமா கொன்னது? கடையில் தூங்கிய மீன் வியாபாரி, பொருளோடு நுழைந்த கொடூர கும்பல், கதறி துடிக்கும் அப்பாவி குடும்பம், இரட்டை கொலையால் அதிர்ந்த தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகே உள்ள காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுடலை முத்து. இவரது மகன் வெள்ளத்துறை. 50 வயதான இவர் கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்கா நுழைவாயிலில் மீன்கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இதனிடையே வெள்ளத்துறைக்கு 2 மகள்கள் உள்ளனர். மேலும் அவர்களுக்கு திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளத்துறை காலை நேரத்தில் தனது கடையை திறந்து அங்கு வியாபாரத்தை கவனித்துவிட்டு இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்புவார். அதில் ஒரு சில நாட்களில் வெள்ளத்துறை தனது மீன் கடையிலேயே தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த வகையில் கடந்த 5 தேதி இரவு நேரத்தில் வெள்ளத்துறை தனது கடையிலேயே தூங்கியுள்ளார். அப்போது அவருடைய நண்பரான மேலப்பாண்டவர் மங்கலத்தைச் சேர்ந்த சாமி என்பவரும் அதே கடையில் தங்கியிருந்தார். இதையடுத்து இவர்கள் இருவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் நள்ளிரவு நேரத்தில் அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் வெள்ளத்துறையின் கடையை நோட்டமிட்டனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென கடைக்குள் நுழைந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் வெள்ளத்துறையை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அந்த நேரத்தில் அவர்களுடைய சத்தம் கேட்டு எழுந்த சாமி அந்த கும்பலை தடுக்க முயற்சித்த போது அவர்கள் சாமியையும் கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதையடுத்து வந்த காரியத்தை முடித்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. இந்த தாக்குதலில் வெள்ளத்துறைக்கும் சாமிக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சாமி சிறிது தூரம் வரை சத்தம் போட்டு கொண்டே சாலையில் ஓடி வந்துள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் தீயணைப்பு நிலையத்திற்கு எதிரே விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து கடைக்குள் அலறிய வெள்ளத்துறையின் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் ஸ்பாட்டில் குவிந்தனர். அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வெள்ளத்துறையை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வெள்ளத்துறை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். நள்ளிரவு நேரத்தில் நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த வெள்ளத்துறையின் குடும்பத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தனர். இதற்கிடையில் மருத்துவர்கள் வெள்ளத்துறை இறந்து விட்டதாக சொன்ன தகவலை கேட்டு அங்கிருந்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர். மேலும் வெள்ளத்துறையின் மகள்கள் கதறியதை பார்த்து அங்கிருந்தவர்களும் கண்கலங்கினர். இந்நிலையில் ஸ்பாட்டுக்கு வந்த கோவில்பட்டி போலீசார் உயிரிழந்த வெள்ளத்துறை மற்றும் சாமி ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து தகவல் கிடைத்ததும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன், கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அந்த பகுதிக்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து சிறிது தூரம் வரை மோப்பனாய் ஓடியது. இந்நிலையில் இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மீன்கடை வியாபாரி உட்பட 2 பேர் கொலை செய்யப்பட்டது முன்விரோதமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நள்ளிரவு நேரத்தில் நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவம் கோவில்பட்டியை கதிகலங்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.